மினாலயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, யோகா குரு நிகழ்ச்சியிலே எளிமையான ஆசனங்களை பார்த்து வருகின்றோம், அதனுடைய பலன்களையும் பார்த்து வருகின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டு குறைபாடுகள், உடல் மனம் இரண்டிலையுமே இருக்குது. உடல் முழுமையான ஆரோக்கியம் இல்லை, மனதில் முழுமையான அமைதி இல்லை. அப்போ உடலில் நல்ல ஒரு முழுமையான ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நம்முடைய உடல் இயக்கம் சிறப்பாக இருக்கணும். நம்முடைய உடல் இயக்கம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உடம்பில் 72,000 நாடி நரம்புகள் இருப்பதாக நம்முடைய சித்தர்கள் அந்த காலத்தில் கணக்கிட்டுள்ளார்கள். இந்த 72,000 நாடி நரம்புகளிலும் நம்ம உடம்பில் 3 வகையான ஓட்டங்கள், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், மூச்சோட்டம். இந்த மூன்றுமே சரியான அளவில் இயங்குச்சு அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு நமக்கு எது தடையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனம். நம்முடைய மனம்தான் நமது உடலை இயக்குகின்றது. நம்ம மனதளவில் என்ன நினைக்கின்றோமோ அதை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா செல்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடும். இப்போ நான் மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கின்ற பொழுது என்னுடைய ஒவ்வொரு செல்களும் ஆம், மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், மன நிறைவோடு இருக்கின்றேன், அது புத்துணர்வு பெறுகின்றது. மனதளவிலே நமக்கு பல வகையான குழப்பங்கள், கவலைகள், டென்ஷன் வருகின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு செல்களும் நாம் அந்த டென்ஷன் மன அழுத்தத்தின் காரணமாக செல்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராணசக்தி குறைகின்றது. அப்போ மனதளவில் ஒரு மனிதன் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது உடலையும் தாக்குகின்றது. அப்போ நம்ம வந்து மருத்துவத்தை போகும்பொழுது உடலுக்குத்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ ஒழிய மனதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அப்போ மனதும் செம்மையாக இருக்கணும், உடலும் நன்றாக இருக்கணும். இந்த மனதையும் உடலையும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கலை தான் யோகக்கலை. அந்த வகையில் இன்றைக்கு நாம் நம்ம உடம்பில் முக்கியமான எல்லா உறுப்புகளுமே முக்கியமானது தான். அதில் நம்முடைய உடம்பில் வாயுக்கள், அந்த தச வாயுக்களும் சிறப்பாக இயங்கணும். நம்ம உடம்பில் அந்த வாயுக்கள் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதுவே பல வகையான வியாதிகளுக்கு மூல காரணமாக அமைகின்றது. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் சிறப்பாக இயங்குவதற்கு ஒரு எளிமையான ஒரு ஆசனம் அர்த்தகாலாசனம். நேர்களே, இன்றைக்கி நம்ம நிறைய மனிதர்களை பார்க்குறோம், சார் சாப்பிட முடியல, பசியே இல்லை சார், வயிறு உப்பீசமாக இருக்கின்றது, அது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது அப்படின்னு பல வகையான மருத்துவங்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு மருத்துவமும் எடுக்க வேண்டாங்க. நீங்கள் இந்த எளிமையான அர்த்தகாலாசனம், ரொம்ப எளிமையானதுதான், அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம உடம்பில் இயங்கக்கூடிய எல்லா வகையான வாயுக்களும், அதாவது 10 வாயுக்களும் நல்ல முறையில் சமமாக இயங்கும். யாருடைய உடலில் வாயுக்கள் சரியான விதத்தில் இயங்குகின்றதோ அவர்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அவர்களது மனமானது உற்சாகமாக இருக்கும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். ஆகையினால் இந்த எளிமையான ஒரு ஆசனம், நீங்கள் நினைப்பது போல் மிக மிக கடினமான ஆசனங்களை பயிற்சி பண்ணால் தான் நமக்கு பலன் அப்படின்னு நினைக்காதங்க. மிக மிக எளிமையான ஆசனம், இந்த ஆசனத்தை எல்லா வயதினரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மிக மிக ஒரு எளிமையான ஆசனம், பலன்கள் அற்புதமாக உள்ளது. நம்ம உடலில் இயங்கக்கூடிய வாயுக்களை சரிசமமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அர்த்தகாலாசனம். அந்த ஆசனத்தை இப்போ எப்படி பயிற்சி செய்ய போகின்றார்கள் என்பதை பார்ப்போம். கூர்ந்து கவனியுங்கள், பயிற்சி செய்து பலனடையுங்கள். நேயர்களே, இப்போ இந்த அர்த்தகாலாசனம் எப்படி பயிற்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து முதலில் சுகாசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாக ஒரு ஆசனம் செய்வதற்கு முன்பாக நமது உடல், மனம், மூச்சு மூன்றையும் சமப்படுத்திக்கிடணும். இப்போ எப்படி இந்த மாதிரி அர்த்தகாலாசனம் செய்ய போகின்றார்கள் என்பதை பார்ப்போம். முதல்ல நேராக படுத்துக்கோங்க விரிப்பில். இரண்டு கால்களையும் சேர்த்து வச்சுருக்காங்க, ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கணும். கையில் தான் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் இருக்கின்றன. இப்போ கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிடணும். வலது கால் மட்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 feet ரைஸ் பண்ணுங்கள். வலது கால் மட்டும் இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக மூச்சு வெளியே விட்டே காலை கிளப்பட்டுக்கோங்க. ஒரு 10 வினாடிகள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு கைகளையும் நன்றாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இடது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக மூச்சு வெளியே விட்டே காலை கிளப்பட்டுக்கோங்க. ஒரு 10 வினாடிகள் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ கை ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலையும் 1 feet ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு உள்ளெழுத்துட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கால்களை கீழே போட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு 10 வினாடிகள் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரே ஒரு அடுத்த ஒரு நிலை, கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலையும் ஹிப்போரைக்கு ரைஸ் பண்ணுறோம். மூச்சு உள்ளெழுத்துட்டே மெதுவாக
இன்னும் கொஞ்சம் நல்லா ஹிப் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே காலை மெதுவாக கிளை போட்டுக்கொள்ளுங்கள். ஒரு 10 வினாடிகள் நமது மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை செய்து காண்பிக்கின்றார்கள். ஃபஸ்ட்டு வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணிட்டே மூச்சு வெளியே விட்டு காலை கிளை போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த கால் மூச்சு உள்ளே 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டு மெதுவாக காலை கிளை போட்டுக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டு கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு காலையும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டு காலை கிளை போட்டுக்கோங்க. ஒரு 10 வினாடிகள் மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள். ரெண்டு காலையும் மூச்சு உள்ள எழுத்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக மூச்சு வெளியே விட்டு காலை கிளை போட்டுக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். நேயர்களே, பாருங்கள், மிக மிக எளிமையான ஆசனம். நான் ஏற்கனவே அடிக்கடி கூறியிருக்கேன், நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை மறந்துட்டோம். மறந்த காரணத்தினால் தான் நமக்கு நம்ம உடம்பில் தசவாயுக்களும் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்பட்டுள்ளது. நம்ம உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா, குறிப்பாக அபான வாயு கரெக்டாக வெளியே போயிடுச்சு அப்படின்னாலே நம்முடைய இதயத்தினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும், நம்முடைய நுரையீரலினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும், நம்முடைய சிறுநீரகம் மிக சிறப்பாக இயங்கும். ஸோ இது எளிமையான ஒரு ஆசனம்தான். இந்த ஆசனத்தை செய்கின்ற பொழுது நம்ம உடம்பில் தசவாயுக்களும் சிறப்பாக இயங்குகின்றன, உடலில் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், நம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியான முறையில் வெளியேறிவிடும், எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இளமையோடு நலமாக வாழலாம். நிறைய நபர்களுக்கு காலில் வீக்கம் ஏற்படுகின்றது, அந்த கால் வீக்கத்தையும் இந்த ஆசனம் சரி செய்கின்றது. மூட்டுகளுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கின்றது. தினமும் காலை மாலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த ஒரு ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள். இந்த ஒரு ஆசனத்தினாலேயே இவ்வளவு பலன்கள் நமக்கு இருக்கின்றன. இதோடு சேர்த்து பசிக்கும் பொழுது மட்டும் நன்றாக மென்று உணவை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நலமாக வளமாக வாழலாம். மீண்டும் நாளை இதைவிட ஒரு அற்புதமான ஒரு ஆசனத்தோடு அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.